தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு நியாயவிலை கடை பணியாளர் சங்கம் இணைந்து பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாலை நேரத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு நியாயவிலை கடை பணியாளர் சங்கத்தினர் இணைந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரசு ஊழியருக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வேண்டும், பொது விநியோக திட்டத்தை தனித்துறையாக ஆக்கப்பட வேண்டும், கட்டுப்பாடு அற்ற பொருட்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பொது விநியோக திட்டத்திற்கு கொடுக்க வேண்டும், தேவையில்லாமல் விற்பனை ஆகாத பொருட்களை கொண்டு வந்து நியாயவிலை கடைகளில் இறக்கக்கூடாது உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நியாயவிலை கடை பணியாளர் சங்க மாவட்ட தலைவர் குணசீலன் தலைமையில் அரசு பணியாளர் சங்க மாவட்ட செயலாளர் முருகானந்தம் முன்னிலையில் நியாயவிலை கடை பணியாளர் சங்கம் மாவட்ட செயலாளர் ஹரிஹரன், ஒருங்கிணைப்பாளர் சாகுல் கமீது, மாவட்ட துணை தலைவர் வின்சென்ட், மாநில செயற்குழு உறுப்பினர் வேலாயுதம் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்.